நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இந்த மாரிதாஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீது நிறைய வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த சமூக வலைத்தளங்களில் இவர் வந்து பதிவிடுற பதிவுகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் போடுற வீடியோஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சில கருத்துக்களுக்காக நிறையா வழக்குகள் வந்து அவருக்கு எதிராக வந்து பதியப்படுது. அதில் இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், முப்படை தளபதி சிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவங்க வந்து பிபின் ராவத் அவர்கள் நேற்று வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கஸ்டடியில் ஒரு நபர் இறந்ததாக வந்து ஒரு தகவல் சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. இது ரெண்டுத்துக்கும் வந்து தொடர்ந்து அவர் சமூக வலைத்தளங்கள் வந்து பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அதில் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை வந்து சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தார். அதனால் வந்து அவர் மீது இந்த ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு பேச்சுரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் நம்ம சொல்கின்ற நம்ம பேசுகின்ற கருத்தாலே அல்லது நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகளோ அல்லது வேறு ஏதாவது அதனால் ஒரு குற்றம் ஏற்படும், அதனால் வந்து ஏதோ ஒரு விளைவு வரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை நினைச்சாங்க. அல்லது அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முழு அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் அவர் மீது வந்து 4 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 4 வந்து இந்திய தண்டனை சட்டம் தான். இதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது, அவர் சொன்ன அந்த கருத்தால் இப்போ சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பதிவுகளை போடுறப்ப வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ஒரு கான்சியஸாகவும் வந்து ஒரு பத்திரமாகவும் போடணும் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம பதிவிடுற ஒரு விஷயத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, யாராவது ஒரு நபர்களுக்கு வந்து இஷ்யூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது காவல்துறையினர் வந்து வழக்கு பதிகிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயமோ ஒரு கருத்தோ சொல்கிறோம் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம பதிவே போடணும் அப்படின்றத சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துகிற நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவின் மூலமாக சொல்லிக்கிறோம். இவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவில் வந்து இவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 4 வந்து இந்திய தண்டனை சட்டம் தான். ஒன்று வந்து 153A இந்திய தண்டனை சட்டத்தில், அப்புறம் வந்து பார்த்தோன்னா 504, அப்புறம் வந்து 505(1)ல் வந்து பார்த்தீங்கன்னா B-லையும், அப்புறம் வந்து 505(2)லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 153A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி, மத, சமயம், ஒரு இனம், ஒரு மொழி சம்பந்தமாக ஒரு சட்டவிரோதமாக வந்து ஒருத்தவங்களோட உணர்ச்சியை தூண்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா 153A-ல் வந்து சொல்லியிருப்பாங்க. 504 வந்து பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் சொல்லணும் அப்படின்னா 505-ல் ஒரு பொது சொத்தழிப்புக்கு ஒரு ஏதுவாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அல்லது பேச்சுக்களை வந்து பதிவிடுறது அல்லது அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 505-ல் வரும். அந்த 505-ல் வந்து நிறைய சில பிரிவுகளை வந்து சொல்லியிருப்பாங்க. 505-ல் இவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது. 505(1)ல் வந்து பார்த்தீங்கன்னா B-ல் வந்து ஒரு செக்ஷனும், அப்புறம் வந்து 505(2)ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 செக்ஷன்ஸ், மொத்தம் வந்து 4 செக்ஷன்ஸ். 4 வந்து 3 செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் செக்ஷன், 1 மட்டும்தான் வந்து பெயிலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் அதிகபட்சமாக வந்து அவருக்கு 5 வரைக்கும் தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு அவர் மீது பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவர் மீது ஆல்ரெடி நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதால கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்ப்போம், இதுக்கப்புறம் வந்து அவருக்கு பெயில் போடுவாங்க. பெயில் போட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நம்ம ஒரு பேச்சுரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த மாதிரி நம்ம பேசுகிற சமயங்களில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இது மாதிரி ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வருது அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.